ஹல்லேலூயா. இதோ இன்றைக்கு இந்த புதிய நாளில்னு ஒரு பாடல். இதோ நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி என்ன புதிய நாள், இது ஒரு வருடம் தொடக்கத்தில் எடுக்கலாமே அப்படின்னு. ஆனால் நமக்கு எந்த நேரம் சமயம் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். நமக்கு எல்லா நாளும் புதிய நாள் தான். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. நல்லா கையை தட்டி சேர்ந்து சொல்லுவோம், இந்த புதிய நாளில் அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அது இன்றைக்கே தோன்றும், இன்றைக்கே அது நடக்கும். இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமன் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதோ பழையவை ஒழுந்திட, புதியவை நடந்திட நம் தேவன் கிருபை தருவார். இதோ நம்முடைய எல்லா கண்ணீருக்கு பதிலாக அவர் நன்மையும் களிப்பையும் கொடுப்பார். பழையவை ஒழுந்திட, புதியவை நடந்திட கிருபை தருமே. பழையவை ஒழுந்திட, புதியவை நடந்திட கிருபை தருமே. இந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தருமே. புது கிருபை தருமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்மிடம், இதோ நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்த தேவன். ஒவ்வொரு சபைகளும் எழும்பட்டும், எழுப்புதல்களும் கூடட்டும். சேர்ந்து சொல்லுவோமா, தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பின ஊழியம் தந்திரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பின ஊழியம் தந்திரே. எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும். புதிய நாளிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்திரே இந்த புதிய நாளில், இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால், இதை நம்பி விசுவாசித்தால் நீதிமன் பிழைப்பானே. இதை நம்பினால் விசுவாசித்தால் சென்று சொல்லுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எழுத்திரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூக்கி எடுத்து தூக்கி எழுத்திரே தூக்கி எழுத்திரே தூக்கி எழுத்திரே. கைகளை தட்டி நன்றி இயேசுவே ஹல்லேலூயா. இதோ நம்மளுடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது, அப்படிதானே? இதோ நம்மளுடைய தேவன் அநேக நாமங்களை கொண்டவர். அந்த நாமத்தை அர்த்தத்துடன் இதோ நாம் அவருடைய நாமத்தை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா.
சேர்ந்து பாடுவோம். உம் நாமம் வாழ்க, உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உம் நாமம் வாழ்க ராஜா, என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, என் தந்தையே. உம் அரசு வருக ராஜா. வாழ்க ராஜா, சேர்ந்து சொல்லுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா படுவதாக, யெகோவா இரே. உம் நாம பரிசுத்த படுவதாக, யெகோவா நிசியே. என்னாலும் வெற்றி தருவேன், ஓ யெகோவா நிசியே. வெற்றி தருகிற தேவன், என்னாலும் வெற்றி தருவேன். சென்று சொல்லுவோம். வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஆமென். ஹோசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா. யெகோவா உம் நாமம் பரிசுத்த. யெகோவா ரூவாவை வாழ்த்துவோம். நாமம் பரிசுத்தப்படட்டும் அப்பா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சுகம் தருபவனே, ஓ யெகோவா ராஃபா. சுகம் தருபவனே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஆமென். ஹோசன்னா, ஆமென். அல்லேலூயா, ஹோசன்னா. ராஜாதி ராஜன்னிரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜன்னிரே, உம் நாமம் உயிரோடு எழுந்தவரே. உயிரோடு வேகமாய் வாங்க அப்பா, வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. மரணதா, மரணதா. அல்லேலூயா. மரணதா, அல்லேலூயா. மரணதா, அல்லேலூயா. மரணதா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பாவும் நாமம் வாழ்க என்று சொல்லுவோம். ஆம் ரேஜுவே, உம்முடைய நாமம் மாத்திரம் உயரட்டும் அப்பா. இதோ இந்த பூமியில கர்த்தாவே, உம்முடைய நாமம் மட்டும் உயரட்டும். இயேசுவே, இதோ ராஜாவே, நீங்க எல்லாமே எங்களுக்கு வாழ்க்கை இல்லை அப்பா. உம்முடைய வார்த்தை இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு இல்லை இயேசுவே. ஆமாப்பா, இதோ சேர்ந்து ஒரு மனமாய் நாங்கள் பாடுகிறோம். நீரின்றி எங்களுக்கு வாழ்வு இல்லை இயேசுவே. நன்றி அப்பா. அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஐயா, நீரின்றி வாழ்வேது இறைவா.
கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும். இதோ இந்த உலகத்திலே அப்பா எத்தனையோ வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கலாம், ஆனாலும் உம்முடைய வார்த்தை வாழ வைக்கிற வார்த்தை இயேசுவே. ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, சொல்லுகிறோம் அப்பா, இதோ பிரமிக்கத்தக்க உம்முடைய படைப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது நீரே தேவன் என்று ஒற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவே. நீரே எங்களுடைய சர்வ வல்லவர் என்று ஒற்றுக்கொள்கிறோம் அப்பா. இதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனே, இதோ உம்முடைய வல்லமையை நீர் வைத்திரே அப்பா. இதோ கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா, அவர் கல்லுக்குள்ளே தேரையை வைத்தவர். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீ. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, அதற்குள்ளும் அப்பா உமை அன்று எந்த அணுவும் அசையாது இயேசுவே. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாது. உணர்ந்தவர்களா சொல்லுவோமா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியா, உம் துணையின்றி அப்பா, உம் துணையின்றி.
இயேசுவே துணை இன்றி உயிர் வாழ முடியாதையா. அப்பா உம்முடைய துணை இல்லாமல் நாங்கள் உயிர் வாழவே முடியாது இயேசுவே. இதோ ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வழி நடத்துதல் எங்களுக்கு தேவை இயேசுவே. எங்களுடைய சொந்த பலத்தினால ஒண்ணுமே எங்களால முடியாது அப்பா. இதோ ராஜாவே அதனால நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே. நீங்க மாத்திரம் போதுமாப்பா, எங்களுக்கு வேறு துணை வேண்டாமாப்பா. உலக மனிதர்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் இயேசுவே. இன்றைக்கு உம்முடைய ஆதாரத்துல நிற்கிறோம் அப்பா, உம்முடைய வார்த்தையின் ஆதாரத்துல நிற்கிறோம் இயேசுவே. எல்லா சூழ்நிலையும் எங்களை காத்து கொள்ளும் அப்பா, எல்லா சூழ்நிலையும் எங்களை காத்து கொள்ளும். இதோ நீர் சொல்லும் அப்பா, அதை நாங்கள் செய்கிறோம். நீங்க காட்டுற வழியில நாங்கள் நடக்கிறோம் இயேசுவே. இதோ நீங்கள் சொன்னால் நாங்கள் செய்வோம் இயேசுவே. நீர் சொன்னால் போதும் அப்பா, நாங்கள் அதை செய்வோம் அப்பா. நன்றி இயேசுவே. ஆமாப்பா, உமக்கு சோஸ்திரம் இயேசுவே. நீர் சொன்னால், நீர் சொன்னால் இயேசுவே நாங்கள் செய்கிறோம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இப்படி உணர்ந்தவர்களாய் சொல்லுவோமா, நீங்க சொன்னால் போதும் இயேசுவே, நாங்கள் செய்கிறோம் இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு. சேர்ந்து சொல்லுவோமா, ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு. நீர் சொன்னால் போதும் அப்பா, நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். இதோ அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு முன்னதாக செல்லுகிறது அப்பா. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா, எனக்கு எது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கு, ஆராதனை இயேசுவுக்கு, செய்கிறோம் இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன். பாதையெல்லாம் அந்தகாரம் ஆனாலும், பாதையெல்லாம் பயமே பார்வோன் சேனை தொடர்ந்தாலும், பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லை. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே,
சொல்லுவோம் இயேசுவுக்கு. என்னை படைத்தவருக்கு ஆராதனை, என்னை சிருஷித்தவருக்கு ஆராதனை. இதோ நன்மைகளால முடிசூட்டினவருக்கு ஒரு ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா? எபினேசருக்கு ஒரு ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உள்ள கைகளிலே வணைந்துள்ளேன் இயேசுவுக்கு. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கண்மணி போல காத்து கொண்டீர், அதற்காக ஆராதனை இயேசுவே. எல்லா கட்டுகளையும் உடைத்தீர், அதற்காக ஆராதனை இயேசுவே. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. அப்படியே வாய்களை திறந்து தேவனை உயர்த்துவோமா அப்பா? சொன்ன காரியங்கள் அனைத்தும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. உம்முடைய பாதையை வழிகளை நாங்கள் அதை தெரிந்து அறிந்து அதிலே நடக்கும் பொழுது நீர் அற்புதம் செய்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. இதோ நீர் நல்லவராக இருக்கிறீர் அப்பா. இதோ நன்மைகள் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவுகிற தேவன் அவர் மாத்திரம்தான். இதோ மனித நன்மையை எதிர்பார்க்கலாம், ஆனால் நம்ம தேவன் நன்மை எதிர்பார்க்காம உதவுறவர். அவர் நல்லவர், நல்லவரே. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உணர்ந்தவர்களாக நம்ம சொல்லுவோமா, நல்லவரே என் இயேசுவே என்று. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர். போல இல்லையா? இதோ எங்களுடைய வாழ்க்கையில அநேகரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உம்மை போல எங்களை புரிந்தவர் யாரும் இல்லையப்பா. நீரின்றி வாழ்வே இல்லை, நீரின்றி வாழ்வே இல்லை. உணர்ந்தேனையா உந்தனின் மாறான்பை மறவேனையா? வாழ்வே ஒரு
என் மன மாலத்தை அறிந்தவர், என் மன மாலம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவன், நம்மளுடைய இதயத்தின் ஆழத்தை அறிந்த தேவன், ஊழிய பாதைகள் நம்ம கூட வருவார். அவர் ஊழிய பாதைகளில் உடன் வருவேட்ட நேரங்களில் பலன் தருவே, ஊழிய பாதைகளில் சோர்ந்து போன நேரத்தில் பலன் கொடுக்கிற தேவன், அவரை மாத்திரம் உயர்த்துவோமா? துதி உமக்கே சிவே, துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவர், துதி உமக்கே, துதி உமக்கே. சொல்லலாமா? ஆமாண்டவரே, எல்லா துதி கணம் உமக்கு தான் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே வாழ்க்கையில எத்தனையோ தடவை எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். அவர்கள் நம்ம தீயில எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நமக்கு நெருங்கின உறவினர்களை போலவும், எனக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாயும் காணப்படுவார்கள். ஆனால் ஒரு நெருக்கம் வரும்போது, அந்த என்னோடு ரொம்ப நெருங்கி இருந்தவர்களை பார்க்கும்போது அவர்கள் எங்க மத்தியில இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் இதோ என்னுடைய தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகத்தின் கடைசி பரியந்த நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை எனக்கும் உனக்கும் விட்டு விட்டு கடந்து போயிருக்கிறார். யார் மறந்தாலும், என் தாய் தன் பாலகனை மறந்தாலும் கூட, என் தேவன் உன்னையும் என்னையும் மறக்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, மறக்கிறவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ அல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். உமக்கு நான் ஒரு சிங்காசனத்தை கட்டணும்னு ஆசைப்படுகிறேன். ஆமென். உனக்கு ஒரு சிங்காசனத்தை கட்டணும். என்ன சிங்காசனம் தெரியுமா? துதியின் சிங்காசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அதற்காக தான் தேவன் என்னையும் உன்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உலகம் அவரை ஆராதிக்காது. The world will never worship God because they don't know him. ஆனா நீங்களும் நானும் அவரை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவருடைய புத்திர சுவீகாரத்தை பெற்று இந்த இடத்துல நிற்கிறோம் அல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ஆராதிக்கிறவர்களை காணப்படுகிறோமா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு இடங்களில் நான் அவரை ஆராதிக்கிறவனாய் காணப்படுகிறேனா? யோசித்து பாருங்க. உமக்கு சிங்காசனம் அமை தேட, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எல்லாருமே சொல்லலாமா? பரிசுத்த அலங்காரத்துடனே உமையே நான் சொல்லுவேன் ஆண்டவரே. உணர்ந்து எல்லாருமே மறுபடியுமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. துதிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உணர்ந்து சொல்லலாமா எல்லாருமே? எங்கள் மத்தியில் உலாவிடும்
மத்தியில உலாவ வருகிற தேவன், எங்கள் மத்திய உலாவிடு, எங்களோடு வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில், இதோ மனிதர்கள் வாசம் செய்கிறவரை அழைப்போமா? விரும்புகிறேன் தேவனே, அல்லேலூயா. மறுபடியும் மறுபடியும் அவரை பார்த்து, எல்லாருமே உமக்கு சிங்காசனம் அமைக்கிற உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, பரிசுத்த அலங்கார துணையே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுறவங்க சொல்லுங்க, சிங்காசனம் அமைக்கிற உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. அவரே பார்த்து சொல்லலாமா, எங்கள் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. துதியின் சிங்காசனத்தை உம்முடைய சமூகத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லுங்க, எங்கள் மத்தியில், எங்கள் மத்திய பார்த்து சொல்லலாமா, எங்கள் மத்தியோ எங்களோடு வாசம் செய்யும். எங்களோடு வாங்கப்பா, எங்களோடு வாசம் செய்யும். என் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் உயிர் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கு மட்டுமே, ஆராதனை ஆண்டவரே.
கிருபை தந்தீரையா. எப்படிப்பட்ட பலவனமாய் இருந்தாலும் சரி, அதற்கு மேலாயிருக்கிற ஒரு தேவன் இதோ உன்னுடைய ஆராதனை நடுவில் இருக்கிறார். இந்த இயேசு மட்டுமே பலவீனன், உத்திக பலனாயிருக்கிறவர். பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, பட்டத்தை உயர்த்தி ஆராதனை உமக்கே என் இயேசுவே, ஆராதனை செலுத்துவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? இந்த வரிகள் எத்தனை பேருக்கு இந்த வரிகள் புரிகிறது? என்னுடைய வாழ்க்கையில நான் வாழணும்னா எனக்கு தேவன் வேணும், எனக்கு தேவன் வேண்டும். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல ஒன்றுமே இல்லப்பா. எல்லாருமே சொல்லலாமா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. உணர்ந்து எல்லாருமே சொல்லுங்க. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உமக்கே. மறுபடியுமாய் மறுபடியுமாய். தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல உங்க தயவு இல்ல, நானும் இல்ல உங்க கிருபை. அம்மாப்பா கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை, தனிமையில் அழுத போது கேட்டிட யாரும் இல்லை, கல்லாடி நடந்த போது தாங்கிட யாரும். சத்தத்தை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்து. மறுபடியுமாய் மறுபடியுமாய். கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல உங்க தயவு இல்லை.
பேரே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை எல்லாம் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறான். இந்த வேளையில ஒரு சிலரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து விடுவோமா? ஒரு நல்ல வழியில் நடக்கணும் என்று அழைத்திருக்கிறார். அந்த தவறான வழி வேணாம் பிரியமானவர்களே. ஓரி பாபா பாலாரமா சபரமா மாலாரமா, எல்லாருமே சேர்த்து சொல்லலாமா? சொல்லுங்க மறுபடியுமா, மறுபடியுமா ஆண்டவரே உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. This is a time between you and your God. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கீழே போடுங்க, நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சகோதரனே, நண்பு சகோதரியே, நண்பு குடும்பமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து தாயின் கருவில் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்ட என்னவயங்கள் உருவாக முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினே உம் சாயலின் அழகை எனக்கு தந்தீர், பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினே உம் சாய
என் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழ செய்தே. என் ஆசையில் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழ செய்தே. நன்றி தகப்பனே, நன்றி செய்யா, நன்றி தகப்பனே. மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒரு போதும் மறக்க மாட்டீர். என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒரு போதும் மறக்க மாட்டீர். நன்றி தகப்பனே.